ஹலோ விவர்ஸ், வெல்கம் யூ. எல்லாருமே ரேஷன் கடை வேலை முடிவுக்காக காத்துட்டு இருக்கும். 3 மாவட்டம் தவிர இன்னும் எந்த மாவட்டத்துக்கும் ரிசல்ட்டு வெளியிடலை. சென்னை மாவட்டம் தவிர மீது எந்த மாவட்டத்துக்கு கால் பண்ணி கேட்டாலும் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த சென்னை மாவட்டம் மட்டும் அது என்னன்னு தெரியல. நம்ம கால் பண்ணால் ரிசல்ட் வந்து கவர்மெண்ட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க தான் வந்து முடிவெடுக்கணும். இன்னும் எங்களுக்கு எதுவுமே சொல்ல, எங்களுக்கு டேட் எதுவுமே தெரியாது. அதுவும் இல்லாத இன்டர்வியூலாம் கொஞ்சம் பொறுமா நடந்துச்சு, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, இதனால் வந்து டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ ரிசல்ட்டு வெளியிட்ட 3 மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் வந்து 12ஆம் தேதி 12ஆம் மாதம் இன்டர்வியூ நடந்தது, மீதி ரெண்டுமே வந்து 15ஆம் தேதி தான் இன்டர்வியூ நடந்தது. அவங்களாம் வந்து ரிசல்ட்டு விட்டுட்டாங்க. பட் இன்னும் வந்து மீதி இருக்க மாவட்டம் விடாத இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ரிசல்ட்டில் என்ன இருக்குன்னு ஒன்றுமே புரியல. வேணும்னா எப்பயும் சீக்கிரமாக விட்டு இருக்கலாம். அந்த 3 மாவட்டம் பண்ணும்போது இவங்களால ஏன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விக்குறி வைக்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ பேர் அப்ளை பண்ணி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இருக்கிறோம். பட் இவங்க ரொம்ப வந்து அலட்சியமாக தான் இருக்காங்க. அந்த காலோடைய வேணால் நான் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இதுபோல் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு எக்ஸாம் நடத்துதுன்னா டிஎன்பிஎஸ்சி எடுத்து அந்த ஆன்சர் ஷீட்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த ரேஷன் கடை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வந்து நடத்துகிறாங்க. டைரக்ட் ரெக்கமெண்ட் போட்டு அந்த மாவட்டம் தான் நடத்துது. அவங்க தான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி வந்து கொடுக்கணும். கவர்மெண்ட்டுன்றாங்க, எந்த அமைப்பு வந்து அதை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து சொல்ல மாட்டுறாங்க. ஏதோ ஒன்று இன்னும் இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் போல். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ரிசல்ட் வந்து அதை தெரியப்படுத்துகிறேன். அந்த ஆடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். சில மாவட்டத்துக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி பதில் தான் அழிச்சிருக்காங்க. பட் இந்த சென்னை மாவட்டம் மட்டும் என்னென்னு தெரியல, எப்போ கால் பண்ணாலுமே வந்து எங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ரிசல்ட் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு. மேம், இது போல் ரேஷன் வேலைக்கான ரிசல்ட் எப்போ வரும்னு தெரிஞ்சுது? நீங்கள் எந்த மாவட்டம் சார்? நாங்கள் சென்னை தான். இப்போ சில மாவட்டத்துக்கு வந்து அறிவிச்சிட்டாங்க. ஆமாம் சார், அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் சார் போட்டுட்ருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஏன்னா அவங்க இன்டர்வியூ நடத்தினதும் வேறு வேறு டேட்டில் போட்டுட்ருக்காங்க. இன்னும் நபர்கள் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம் சார். அப்படின்னா சரி, சரி. எப்போ நம்ம செக் பண்ணிட்டுருங்க. என்ன டேட்டுன்னு எங்களுக்கு இன்னும் அப்டேட் வரலீங்க சார் கவர்மெண்ட்லேருந்து? சரி.